எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளஸ் டூ ஃபிசிக்ஸில் ஃபோர்த் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். தட் மீன்ஸ் இன்டியூஸ் டிஎம்எஃப்னுடைய செகண்ட் மெத்தட். எப்படி இன்டியூஸ் டிஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மூணு மெத்தட் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செகண்ட் மெத்தடாக என்ன இருக்குது அப்படின்னா, பை சேஞ்சிங் ஏரியா என்க்ளோஸ்ட் பை காயில், ஒரு காயிலுடைய ஏரியா சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இஎம்எஃப்ஐ இன்டியூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். அதற்குரிய அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்ட்டு மார்க் காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இன்ட்டு மார்க் காமிச்சிருக்கோம். இந்த இன்ட்டு மார்க் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா, இந்த போர்டுடைய பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இன்ட்டு மார்க் விச் கிவ்ஸ் வாட் இட் இஸ், பெர்பெண்டிகுலராக யார் இருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த போர்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம், புரியுதுங்களா? ஸோ இன்ட்டு மார்க் விச் கிவ்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வாட் இட் இஸ், பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த போர்டு. இந்த போர்டு பெர்பெண்டிகுலராக உள்ளே போகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு கண்டக்டர் இருக்க மாதிரி எடுத்துக்கிறீங்க, ரைட்டுங்களா? இந்த இடத்துல ஒரு கண்டக்டர் இருக்குது, ரைட் தானுங்களே? ஒரு ரயிலுடைய தண்டவாளம் போல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். இந்த கண்டக்டரில் என்ன பண்ணுறோங்க அப்படின்னாக்கா, ஒரு இன்னொரு கண்டக்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இது மேலே ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டக்டரோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ பி அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. இந்த கண்டக்டருடைய லென்த் என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்பி தி லென்த் ஆஃப் த கண்டக்டர்னு வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? இப்போது இந்த கண்டக்டர் இங்கே இருக்குது அப்படின்னா, இதுவும் ஒரு கண்டக்டர் தான். இது மேலே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்லைடிங் கண்டக்டர், புரியுதுங்களா? இது விண்டு உருண்டு ஓடுற மாதிரி வரணும் ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டரை இது மேலே நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கண்டக்டர் இங்கே இருக்குது. இப்போதைக்கு இதுதான் ஒரு ஏரியா இருக்குது. இது ஒரு க்ளோஸ்ட் ஏரியாங்களா? இந்த க்ளோஸ்ட் ஏரியா வழி என்ன செய்துக்கிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் லைன்ஸ் உள்ள என்டர் ஆகிட்டு இருக்குன்னா, இப்போதைக்கு ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும். இனிஷியலாக இந்த கண்டக்டர் இந்த பொசிஷனில் இருக்கும் பொழுது இந்த க்ளோஸ்ட் லூப்புக்குள்ள சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் கிராஸ் ஆகுது. அதனால் இந்த பொசிஷனுக்கு, இந்த சிஸ்டத்துக்கு இப்போதைக்கு ஒரு ஃப்ளக்ஸ் இங்கே லிங்க் ஆகும், புரியுதுங்களா? சப்போஸ் இந்த டிடி டைம் இன்டர்வல்ல, டிடி டைம் இன்டர்வல்ல இந்த கண்டக்டர் என்ன ஆகுது, சப்போஸ் இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு வந்துருச்சு. தட் மீன்ஸ் சிடி அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு இந்த கண்டக்டர் என்ன ஆகிடுச்சு, இப்படி வந்துருச்சு. வித் வெலாசிட்டி வி, விங்கிற வெலாசிட்டியோட இந்த கண்டக்டர் இங்கேருந்து என்ன செஞ்சிருச்சு, இப்படி உருண்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த க்ளோஸ்ட் லூப்பில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்குது, கொஞ்சம் முன்னாடி இருந்த ஏரியா அதிகம், அதனால் ஃப்ளக்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கண்டக்டர் இப்படி உருண்டு இங்கே வந்ததுனால இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டோட அளவு என்ன இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் ஃப்ளக்ஸ் இப்போ ஒரு அளவில் இருக்கும். ஏற்கனவே கண்டக்டர் இங்கே இருந்துச்சு இல்லையா, இங்கே இருக்கும்போது ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும், இந்த கண்டக்டர் இங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போது இந்த டிடி டைம் இன்டர்வலில் ஃப்ளக்ஸ் கட்டாயம் சேஞ்சஸ் ஆகிருக்கும், புரியுதுங்களா? அந்த டிடி நேரத்தில் சேஞ்ச் ஆன ஃப்ளக்ஸ் நம்ம என்ன வச்சுக்குவோம், டி பை பி. டிடி டைம் இன்டர்வலில் இந்த கண்டக்டர் இங்கேருந்து இங்கே மூவ் ஆனதுனால ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நம்ம என்ன வச்சுக்கிறோம், டி பைபின்னு வச்சுக்கிறோம், ரைட்டுங்களா? அந்த டி பைபி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, என்னது சேஞ்சிங் ஏரியா, சேஞ்சு ஏரியா. இந்த ஃப்ளக்ஸ் எதனால நமக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, டிடி டைம் இன்டர்வலில் இந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் எதனால சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா, என்ன இருக்கு ஏரியாவில் சேஞ்சஸ் இருந்திருக்கு. பாருங்க, இங்கே இருக்கும் பொழுது இதுதான் க்ளோஸ்ட் ஏரியாவாக இருந்துச்சு, டிடி டைம் இன்டர்வல் இங்கேருந்து கண்டக்டர் இங்கே மூவ் ஆயிடுச்சுங்களா, இப்போ இதுதான் என்னது ஏரியா, புரியுதா? அப்போ ஏற்கனவே இவ்வளோ பெரிய ஏரியா இருந்துச்சு, இப்போ இவ்வளோ பெரிய ஏரியா குறைஞ்சிருக்குன்னா சேஞ்சிங் ஏரியா இதுதான், இதுதான் சேஞ்சிங் ஏரியா, புரியுதுங்களா? அந்த ஏபி சிடின்னு இருக்கு இல்லையா, இதுதான் என்னது. சப்போஸ் இதை நம்ம சின்னு வச்சுக்கிட்டு என்னன்னு வச்சுக்கோம், டின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஏபிசிடி தான் என்னது சேஞ்சிங் ஏரியாவாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல டி பை பி இஸ் ஈக்குவல் டு பி, என்னது ஏரியா ஆஃப் ஏபிசிடின்னு எழுதிக்கலாம், ரைட்டுங்களா? இது கண்டக்டர் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சுன்னா, டிடி டைம் இன்டர்வல் தான் எடுத்துக்கிச்சு. அதனால் இங்கேருந்து இங்கே உள்ள தூரத்தை நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, டிஎக்ஸ்னு வச்சுக்கலாம், புரியுதுங்களா? எவ்வளோ ஸ்பீடோடு வந்திருக்கு அப்படின்னாக்கா, விங்கிற ஸ்பீடோடு வந்திருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, எவ்வளோ நேரத்தில், டிடி நேரத்தில், ரைட்டுங்களா? அப்போ அந்த டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னாக்கா, டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி டிடின்னு எழுதலாம், புரியுதுங்களா? இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம எதை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே உள்ளதை நம்ம வி டிடின்னு எடுத்துக்க முடியும், டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி டிடின்னு எழுத முடியும், புரியுதுங்களா? ரைட், இப்போ நமக்கு
இந்த ஏரியா ஆஃப் ஏபிசிடி வேணும், இந்த ஏபிசிடினுடைய ஏரியா வேணும் அப்படி தானங்களே. அப்போது இங்கேருந்து உள்ள அந்த தூரம் டிஎக்ஸ் இருக்குது, லென்த் இன்ட்டு பிரெத் மாதிரி தான், லென்த் இன்ட்டு பிரெத்னா பிரெத்து டிஎக்ஸ், டிஎக்ஸ்க்கு மேலே என்ன பண்ண போகிறோம், விடிடி கொடுக்க போகிறோம், லென்த் ஆஃப் த கண்டக்டர் எல் கொடுக்க போகிறோம் ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டி பை பி இஸ் ஈக்குவல் டு பி, ஏரியா ஆஃப் த காயில்னாக்கா எல்லு வி டிடி, அதாவது லென்த் ஆஃப் த கண்டக்டரும் இங்கே இங்கேருந்து எவ்வளோ தூரம் டிஎக்ஸ் தூரம் போயிருக்குன்னா, அந்த டிஎக்ஸ் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், விடிடின்னு கொண்டிருக்கோம் நம்ம கொடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. அடுத்தது இந்த டிடி அந்த பக்கம் கொண்டு வாங்க, டி பை பி பை டிடி இஸ் ஈக்குவல் டு வந்துருது பிஎல்பின்னு வந்துருக்கு ரைட்டுங்களா. அப்போது இந்த டிடி டைம் இன்டர்வலில் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுனால இந்த கண்டக்டரில் என்ன ஆகும், நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸான இஎம்எஃப் இருக்குது இல்லையா, அதை நம்ம எப்படி எதுலாம் அப்படின்னாக்கா இன்டியூஸான இஎம்எஃப் தான் தெரியும், டி பை பி பை டிடி ஆஸ் பர் த ஃபேரடேவுடைய லாவை நம்ம அப்ளை பண்ணி இன்டியூஸ் ஆகும் இஎம்எஃப் அந்த சர்க்கியூட்டில் எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஈக்குவல் ஆகும்னு சொன்னோம்னா, இது டி பை பி டிடி டி பை பி டிடின்னு இருக்கு இல்லையா, அப்போது டி பை பை டிடி தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த இடத்துல பிஎல்வின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே டி பை பை டிடி தான் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா டி பை பை டிடி தான் பிஎல்வினா, இந்த டி பை பை டிடி வேலை பிஎல்வியை சப்ஸ்டிட் பண்ணுறோம், பிஎல்வி இஸ் ஈக்குவல் என்னது இது வி இதுதான் இன்டியூஸான இஎம்எஃப். இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருப்போம், திஸ் இஸ் தி மோஷனல் இஎம்எஃப், இந்த கண்டக்டர் மூவ் ஆனதுனால டியூ டு த மோஷன் ஆஃப் த கண்டக்டர் இந்த கண்டக்டர் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்னால இந்த கண்டக்டரில் கரண்ட்டோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, த கரண்ட் இன் த கண்டக்டர் தட் மீன்ஸ் இது முழுசுமே கண்டக்டர் தான், இது முழுசுமே கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளமிங்குடைய ரைட் ஹேண்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். பை யூசிங் ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் வி கேன் சே த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட், ஏன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிடுச்சு அடுத்தது கரண்ட் வரும் இல்லையா. அப்போது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த போர்டுக்கு எப்படி செய்யுது பர்பெண்டிகுலராக போயிருக்கு, இப்படி இருக்கிறதுலே மேக்னெட்டிக் ஃபீல்டு காண்பிச்சிடுறோம். அடுத்தது அந்த மோஷன் ஆஃப் த கண்டக்டர் இங்கேருந்து இப்படி வருது இல்லையா, நம்ம என்ன பண்ணுறேன் இந்த ஃபிங்கரை இப்படி காண்பிக்கிறேன், ஸோ என்னுடைய ஃபோர் ஃபிங்கரை போர்டு நோக்கி காண்பிச்சிட்டேன், என்னுடைய கட்ட விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்ட விரல் மோஷன் ஆஃப் த கண்டக்டர், அந்த கண்டக்டர் இப்படி மூவ் வரதுனால என்னை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு நான் இப்படி காண்பிச்சிருக்கேன். அடுத்தது இந்த கண்டக்டரில் கரண்டோ டைரக்ஷன் மேலேருந்து கீழே வர மாதிரி தான் இந்த மிடில் ஃபிங்கர் காண்பிக்குது புரியுதுங்களா. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, மிடில் ஃபிங்கர் கீழ் நோக்கி இருக்கும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த போர்டு நோக்கி இருக்குது, இந்த கட்ட விரல் என்ன நோக்கி இருக்குது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபோர் ஃபிங்கர் போர்டு நோக்கி இருக்குது, மிடில் ஃபிங்கர் கீழ் நோக்கி இருக்குது, அதாவது கரண்ட் இந்த கண்டக்டரில் கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கும், இந்த கண்டக்டர் இப்படி என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு, நான் கட்ட விரல் என்ன நோக்கி காமிச்சிட்டேன் சரிங்களா, இப்படி இருக்குது ரைட்டா. அப்போ இந்த இடத்துல கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த கண்டக்டரில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல கண்டக்டரில் கரண்ட் எப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும். ஸோ கரண்ட் இந்த லூப் எப்படி இருக்குனாக்கா கிளாக் வைஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரைட்டுங்களா. பை யூசிங் ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒரு தடவை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் போர்டு நோக்கி காண்பிங்க, இந்த கட்ட விரலில் மோஷன் ஆஃப் த கண்டக்டர் இப்படி என்ன நோக்கி காண்பிச்சிருக்கேன், இந்த மிடில் ஃபிங்கர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா டவுன்வர்டாக காண்பிச்சுட்டு இருக்கு, கரண்ட் கீழ் நோக்கி இருக்கிறத சொல்லுது சரிங்களா. இதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்ம எப்படி இன்டியூஸ்ட் எம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.